Hi friends, welcome back to Sabaya Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல egg boil, roll, அதாவது சமோசா என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரோல் அதாவது சமோசா செய்யிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க. தக்காளி தக்காளி ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், மாவு, மைதா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எக் பாயில் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரம் மசாலா தூள், மிளகாய் தூள். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அது ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆன பிறகு நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். ஆனியன் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போது தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் வந்து நம்ம உடச்சி விட்டு ஊற்றுறதை விட இந்த மாதிரி பாயில் பண்ணி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி குக் ஆகிடுச்சு, நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த எக்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தனால இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். மிக்ஸ் ஆன பிறகு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து உள்ளே வைக்க முடியும் நம்மளால். ஸோ குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக மசிஞ்சு விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுருந்த மாவை பரத்தி விட்டு இந்த மாதிரி ரெக்டாங்குலர் சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பாயில் எக் சேர்த்து இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டிடுங்க, இல்லைன்னா எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சிரும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்குலரில் கட் பண்ணிவிட்டு நடுவில் சென்டரில் வச்சு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரோல் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சமோசா அச்சு இருந்துச்சுன்னா அதில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.